ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதம் சாப்பிட போகிறாங்க. பழைய சாதம் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பழைய சாதம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சாதம். ஊருக்கு போனால் நான் பழைய சாதம் தான் ரொம்ப சாப்பிடுவேங்க. நேற்றே பழையதுக்கு எடுத்து போட்டிருந்தேன், நல்லா பிடிச்சிருச்சு. பழையது வந்து பழைய சாதத்துக்கு வந்து மோர் மிளகாய் நல்லாயிருக்குங்க. அப்புறமா வந்து பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், மோர் மிளகாத்தில் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டையும் தான் வச்சு சாப்பிடுவேன். நல்லா பழைய குழம்பு இருந்தால் வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறமா வந்து மிளகாவும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாய் வந்து இப்படி கிள்ளி போட்டு விடணும். அப்புறம் தயிர் வந்து இப்படி ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு உப்பு, கல் உப்பு போடணும். கல் உப்பு தான் அந்த பழையதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாட்டு. கல் உப்பு போட்டாச்சு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து மோர் மிளகாவும் ஊறுகாயும் வச்சு நம்ம சாப்பிடணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வெங்காயத்தை கூட பழைய தோசை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயமும் பழைய சாதமும், விரும்பி சாப்பிடுவேன். ஊருக்கு போயாச்சுனா பழையது தாங்க எடுப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் பழையது ரொம்ப போடுவாங்க, நல்ல மனமாக இருக்கும். அம்மாவுக்கு பழையது ரொம்ப பிடிக்கும், அதனால் அங்கே போனால் எப்படியும் இந்த பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. யாருக்கெல்லாம் நாக்கில் எச்சு ஊறுதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய சாதம் வந்து. அதுவும் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு பழைய சாதம் போட்டு சாப்பிடுங்கங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இது சாப்பிட்டோன்னா நம்ம ஒரு பாட்டில் ஹார்லிஸ் சாப்பிடுதும் சரி, பழைய சாதம் சாப்பிடுதும் சரி, அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். நமக்கு நரம்புலாம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்குங்க. நாஸ்டா அதெல்லாம் சாப்பிட்டாக்கியா தூக்கம் தூக்கமாக வரும். வந்து பழையது சாப்பிடுங்க, தூக்கமே வராது உங்களுக்கு. ஊரில் இருக்கவங்களாம் காட்டு வேலைக்கு போகிறாங்க, பழையது எதுக்கு கொண்டு போகிறாங்க? அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது. தோசை இட்லி சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது, பழையது சாப்பிட்டா தான் அவங்களால வேலை செய்ய முடியும். அதனால தான் கொண்டு போகிறாங்க. மோர்மலத்தை வச்சு சாப்பிடலாம். உண்மையிலே பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.